ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஆரோக்கியத்தை தேடி பலரும் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. எங்கெல்லாம் ஆரோக்கியமான உணவுகள் கிடைக்கும், அதை எப்படி நம்ம சாப்பிடலாம், இப்படிப்பட்ட தேடுதலும் ஆய்வுகளும் தொடர்ந்து மக்களிடம் நடந்து கொண்டே இருக்கு. எங்கெல்லாம் நல்ல உணவுகள் கிடைக்குது என பார்த்து அதெல்லாம் வாங்கி சாப்பிடுவதற்கு இன்னைக்கு மக்கள் ஆவலா இருக்காங்க. தொடர்ந்து ஆரோக்கியமான உணவுகள் எங்கெல்லாம் இருக்கு, அதை எப்படி வாங்கி சாப்பிடுவது என தொடர்ந்து அதை பற்றி மக்கள் படித்து கொண்டு வருகிறார்கள். ஆரோக்கியமான உணவு வகைகளை எடுத்துக்கொண்டால் அதில் முதல்ல வருவது காய்கறிகள் மற்றும் பழங்கள். இதில் வாழைப்பழம் மிக முக்கியமானது. வாழைப்பழம் மட்டுமல்லாமல் வாழையில் இருக்கக்கூடிய பல உணவுகள் நமக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குது. முக்கியமாக வாழை மரத்தில் இருக்கக்கூடிய வாழை தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய், வாழைப்பழம், அது மட்டுமல்லாமல் வாழை இலையும் நமக்கு சாப்பிடுவதற்கு பயன்படுது. வாழை இலையில் சாப்பிடும் பொழுது பல மருத்துவ குணங்கள் நம்முடைய உடலுக்கு கிடைக்குது எனவும் தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டே வருது. இந்த வாழை மரத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு உணவு வாழைப்பூ. இந்த வாழைப்பூவில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை தெரிந்து கொண்ட பலரும் இப்போ இந்த வாழைப்பூவை பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க. இந்த வாழைப்பூவில் இருக்கக்கூடிய துவர்ப்பு சத்து நம்ம உடலுக்கு பல நன்மையை கொடுக்குது. இந்த வாழைப்பூ பெண்களோட கர்ப்பப்பைக்கு நல்ல சக்தியை கொடுக்குது. சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க இந்த வாழைப்பூவை நல்லா சுத்தம் செய்து இதை சிறிது சிறிதா நறுக்கி இதோட சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு சேர்த்து பொரியலா செய்து சாப்பிட்டா கணையம் நல்ல வலுப்பெறும். கணையம் வலுப்பெறுவதோடு மட்டுமல்லாமல் இன்சுலினையும் அதிகமாக சுரக்க ஒரு உந்துதலை கொடுக்கும். இதனால் சர்க்கரை நோய் உங்களுக்கு கட்டுக்குள்ளால் வருது. காலையில் இயற்கை உபாதைகளை கழிக்கும் பொழுது மலத்தோட இரத்தம் வெளியேறும் பொழுது அது இரத்தம் மூலம் இருக்க வாய்ப்பு இருக்கு. இதை நீங்க சரி செய்யறதுக்கு வாரத்திற்கு 2 முறை இந்த வாழைப்பூவை உணவுல சேர்த்து கொண்டு வந்தா இரத்த மூலமானது சரியாகும். இந்த வாழைப்பூவோட பாசிப்பருப்பை சேர்த்து கடைந்து நெய்யை சேர்த்து நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் இருக்கக்கூடிய சூடு குறைந்துவிடும். இந்த காலங்களில் பலருக்கும் உடல் சூடு அதிகமாக இருக்கு. உடல் சூடு அதிகமாக இருக்கும் பொழுது பலவித நோய்களும் உடலை வந்து ஒட்டி கொள்ளும். இந்த வாழைப்பூவை நீங்க நீர்ல போட்டு இதோட ஜீரகம், மிளகுத்தூள் சேர்த்து நல்லா இதை கொதிக்க வைத்து இந்த தண்ணியை வடிகட்டி இதமான சூட்டில் இந்த தண்ணியை நீங்கள் குடித்து வரும்பொழுது உங்களுக்கு அஜீரண கோளாறு பிரச்சனை நீங்கும். மாதவிடாய் சமயங்களில் பெண்களுக்கு அதிக அளவு உதிரப்போக்கு ஏற்படக்கூடிய சமயங்களில் வாழைப்பூவோட வெண்மையான பாகத்தை பாதி அளவு எடுத்து இதை நசுக்கி சாரா எடுத்து சிறிதளவு மிளகுத்தூள் சேர்த்து கொதிக்க வைத்து பனங்கற்கண்டு சேர்த்து குடித்து வரும்பொழுது இந்த உதிரப்போக்கு கட்டுக்குள்ளால் இருக்கும். அதுபோல் அந்த நேரங்களில் உடலில் ஏற்படக்கூடிய அசதி, வயிற்று வலி, உறுப்புகளில் ஏற்படக்கூடிய வலி இதெல்லாமே குறையும். இதை போல வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கு இந்த வாழைப்பூவை ரசம் வைத்து நீங்கள் சாப்பிடும் பொழுது வெள்ளைப்படுதல் பிரச்சனை சரியாகும். இப்படி பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த வாழைப்பூவை நீங்கள் அடிக்கடி வாங்கி பயன்படுத்தி இதோட எல்லா ஆரோக்கிய நன்மைகளையும் பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.